solution 5, 0 to 2 pi sin power 4x cos cube x into dx. So, இது வந்து பாத்தீங்க அப்படினா f of x அப்படினு எடுத்துக்கலாம். f of x equal to sin power 4x into cos cube x. So, நமக்கு formula தெரியும். Integral 0 to 2a f of x dx equal to 2 இருக்கு, which is equal to 0. எப்போ அப்படினா f of 2a minus x equal to f of x minus f of x. And இது வந்து பாத்தீங்க அப்படினா 2 into 0 to a f of x dx. இது எப்போ அப்படினா f of 2a minus x equal to plus f of x நம்ம போது. So அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இங்க வந்து பாத்தீங்க அப்படினா problem 0 to 2a f of x dx இந்த மாதிரி இருக்கு. So இதல நம்ம இப்ப x க்கு பதிலா 2a minus x substitute பண்ணி minus f of x வருதா plus f of x வருதா அப்படினு நாம வெரிஃபை பண்ணிக்கலாம். So f of 2a minus x அப்படினா என்ன அப்படினா two pi minus x, so which is equal to sin power 4 2 pi minus x into cos cube 2 pi minus x. So 2 pi minus x அது வந்து பாத்தீங்க அப்படினா அந்த 4th quadrantல வரும். So all silver teacups இந்த இதல இந்த இதல வந்து பாத்தீங்க அப்படினா காஸும் சீக்கனும் பாசிட்டிவ். So 2 pi வர்றதால இது சேஞ்ச் ஆகாது, sin வந்து நெகட்டிவ் வரும். பட் ஆனா அங்க பவர்ல 4 இருக்கறதால மைனஸ் பவர் 4 எடுத்தீங்கன்னா வரும் பிளஸ்ஸா மாறிடும். So அப்போ sin power 4x இது வந்து பாத்தீங்கன்னா இந்த cos of இது வந்து 2 pi minus x இங்க பாசிட்டிவ் தான 4th கோணனாலே அப்ப நம்ம cos cube x. So இது வந்து பாத்தீங்க அப்படினா f of x வந்துருச்சு. So 0 to 2a f of x dx equal f of 2a minus x equal to f of x வந்துச்சு. அப்ப கொடுத்திருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம இப்படி எழுதிக்கலாம். அப்போ இன்டகிரல் 0 டு 2 பை sin பவர் 4x into cos cube x dx equal to 2 into 0 டு பை sin பவர் 4x into cos cube x dx இப்படி எழுதிக்கலாமாமா? புரியுதா? ஸோ அதுதான் 2 இன்டு 0 டு ஏமா 0 டு 2a அப்படின்றத 2 இன்டு 0 டு ஏன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி எழுதிட்டேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பை 2a எடுத்துக்கோங்க. அகைன் நம்ம இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் 0 டு 2a f of x dx equal to ஸோ 0 2 இன்டு 0 டு a f of x dx இது எப்போ அப்படின்னா f of 2a minus x equal to minus f of x இங்க f of 2a minus x equal to plus f of x. ஸோ அதே சேம் ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அங்கே 2a க்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா பை இருக்குது. ஸோ அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இன்டகிரல் சாரி இங்கே f of 2a minus x அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2a இங்கே பை. அப்போ f of பை மைனஸ் x ஈக்குவல் டு ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சைன் பவர் 4 இன்ட்டு பை மைனஸ் எக்ஸ் காஸ் கியூப் இன்ட்டு பை மைனஸ் எக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் பவர் 4 பை மைனஸ் எக்ஸ், பை மைனஸ் எக்ஸ்னா செகண்ட் கோடன்ட்டு வரும். ஸோ இதுதான பை மைனஸ், இது வரைக்கும் பை, அப்போ பை மைனஸ் எக்ஸ்னா செகண்ட் கோடன். ஸோ செகண்ட் கோடன்னா சைனும் கொசிக்கனும் தான் பாசிட்டிவ். ஸோ அப்போ சைன் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ சைன் பவர் 4x காஸ் வந்து இங்கே நெகட்டிவ் வரும். அதை நீங்கள் கியூப் பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவ் வந்துடும். ஸோ அந்த மைனஸ் நாங்கள் போட்டுக்கிறோம் இன்ட்டு காஸ் கியூப் எக்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துடுச்சு. ஸோ எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அந்த இன்டகரலோட வேல்யூ வந்து 0. ஸோ அப்போது இந்த இன்டகரலோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ 2 இன்ட்டு 0 டு பை சைன் பவர் 4x இன்ட்டு காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துச்சுன்னா 0. ஸோ இதுதான் கொடுத்துருக்குற இன்டகிரல், அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.